வணக்கம். கற்றதை கற்பிப்போம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஈஸியான இன்ஸ்டன்டான ஸ்நாக் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எந்த மாவு ரெடி பண்ண வேண்டாம், மாவு பிசைய வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். என்னன்னு பாக்குறீங்களா? என்னன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு சொன்னால், அப்பளங்க அப்பளத்தை நான் பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொரி. நம்ம வேல்பூரிலாம் சாப்பிடுறதா அதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம மாவு பிசை வேணாம்னு சொன்னேன். வேல் பூரிக்கு பதிலாக நாம் இப்போ அப்பளத்தை பொறிச்சு இதில் உடச்சி போட்டிருக்கோம். இப்போது அந்த ஸ்டஃபிங் இருக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் சேர்ந்து அப்பளம் கொஞ்சம் ஊறிடும். இப்போது நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் கலரிட்டேன். இது கூட நான் கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் கடையில் வந்தது தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் நம்ம அந்த வேல் பூரி மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கேரட் இருந்தால், பீட்ரூட் இருந்தால் நம்ம வேணும்னா அதையும் துருவி போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பானிபூரி டேஸ்ட் இருக்கும், வேல் பூரி டேஸ்ட் அப்படியே இருக்கும். நம்ம பானிபூரிக்கு பதில் இந்த அப்பளம் போட்டிருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஈரப்பதம் கிளற கிளற அந்த அப்பளம் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தாங்க, கொஞ்சம் ஊறிடுங்க. ஸோ ரொம்ப ஈஸியான, இன்ஸ்டண்ட்டான, சிம்பிளான, ஹெல்த்தியான ரெசிபிங்க. நம்ம இதை ஈஸியாக செஞ்சு உடனே கொடுக்கலாம். பொரி மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா போதும். ரொம்பவே ஈஸியான, ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.